വെൽക്കം ടു ഹേമാമണീസ് കിച്ചൻ. ഉത്തപ്പം, ഓണിയൻ, ഉത്തപ്പം. ഐ എം ഹേമ ഫ്രം ഹേമാമണീസ് കിച്ചൻ. നമ്മ ഇപ്പ പാക്ക പോറത് ഊത്തപ്പം. അത് എപ്പി ചെയ്യലാന്ന് പാക്കലാം. சோ ஊத்தப்பத்துக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி போட்டு கால் டம்ளருக்கு வெள்ளை முழு உளுந்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு கால் டம்ளர் துவரம்பருப்பு சேர்த்துட்டு கால் டம்ளருக்கு கொஞ்சம் குறைய சிவப்பு சம்பாவல் கெட்டியவல் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு 1 to 1.5 hours நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சிட்டு கழுவிட்டு தோசைக்கு மாவு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி உப்பு போட்டு கலந்து வச்சிடணும். ஒரு 6 to 7 hours புளிக்கட்டும் மாவு. ரொம்ப புளிக்க வேண்டாம், அது பொங்கி வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். அவல் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக பொங்கிடும். இதுதான் ஊத்தப்பத்துக்குன்னு இந்த மாவு செஞ்சாதான் அந்த ஊத்தப்பம் நல்ல வாசமா நல்லா இருக்கும். மாவு நல்லா பொங்கி வந்ததும் நம்ம ஊத்தப்பம் சுட ஆரம்பிக்கலாம். கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு கரண்டி ஊத்தினா கூட போதும். ஏன்னா தோசை மாவுன்னா தான் நம்ம கொஞ்சம் திக்கா விடணும். ஊத்தப்பம் மாவு ஒரு கரண்டி விட்டா கூட நல்லா அதே பொங்கி புஸ்ன்னு தான் வரும், தடிப்பமா தான் இருக்கும். ஸோ மேல ஆனியன் ஊத்தப்பம் வேணுங்கிறவங்க ஆனியன் மேலே பொடியாக கட் பண்ணி போட்டு அண்டு தோசை மிளகாப்பொடி இருந்தால் அதுவும் கொஞ்சம் மேலே தூவி அப்படி சுற்றி வர நெய் விட்டு, நெய் வேண்டாங்கிறவங்க எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் போட்டால் இன்னும் நல்ல வாசமாக இருக்கும். நெய் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அது கருகாமல் நல்ல ஒரு பொன்னிறமாக எடுக்கணும். எடுத்து திருப்பி போட்டு பின்னாடி அந்த ஆனியனும் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் அந்த ஊத்தப்பத்துக்கு ஒரு நல்லதொரு வாசம். இப்போது மெல்லமாக சுற்றி எல்லாம் திருப்பி விட்டுட்டு திருப்பி போட்டால் நல்ல பொன்னிறமான ஒரு முருகல் கிடைக்கும். ஏன்னா அவல் கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த கலர் அந்த வாசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே ஆனியன் ஊத்தப்பம் இல்லை வெஜிடபிள் ஊத்தப்பம் வேணுங்கிறவங்க கொஞ்சம் கேரட்டு அப்புறம் கொடமிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு தக்காளி எல்லாம் வெட்டி போட்டு கூட செய்யலாம். டாப்பிங் வந்து நம்ம இஷ்டம்தான். அப்படி மெல்ல ஒரு கரண்டி ஊத்தினா கூட இது நல்ல புஸ்ன்னு நல்ல ஊத்தப்பம் நல்ல சாஃப்டா நல்ல வாசமா இருக்கும். அதுதான் அந்த ஊத்தப்பத்துக்கு சேர்க்கிற இன்கிரீடியன்ஸ் வந்து அந்த ஊத்தப்பத்துக்கு நல்லதொரு வாசம் கொடுக்கறது. நல்ல ஒரு கெட்டி சாம்பார், தக்காளி சட்னி அண்ட் தேங்காய் சட்னி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அந்த தோரம்பருப்பு வச்ச கார சாம்பார் கெட்டி சாம்பாரில் தான் இது இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு. இந்த ஊத்தப்பம் வந்து சில பேர் தோசை மாவில் செய்வாங்க. தோசை மாவில் இவ்வளோ டேஸ்ட் வராது. இந்த ஊத்தப்பம்ங்கிற ஹோட்டல் ஊத்தப்பம் மாதிரி வேணுங்கிறவங்க இந்த மாதிரி தோரம்பருப்பு அவல் இந்த மிக்சிங்கில் அந்த மாவு அரைச்சா தான் சுடும்போதே அந்த வாசம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டு திருப்பி போடுறதும் கூட இந்த ஆனியன்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா இருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அண்டு வாசம் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. வாவ் வாவ், பார்க்கவே செமையாக இருக்குது. இதுக்கு சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வாசம் சூப்பர் டேஸ்ட். வாவ், செமையா இருக்கு. ஆனியன் ரோஸ்ட் அண்ட் அந்த வாசம், ஊத்தப்பத்தோட வாசம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. செய்து பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் ஹேமா ஃப்ரம் ஹேமாமணிஸ் கிச்சன். தேங்க்யூ. Please subscribe our channel. Thank you.